திரு எழிலரசன், சொல்லுங்க என்ன எதிர்பார்த்தீங்க பட்ஜெட்ல, என்ன கிடைக்கல? அனைவருக்கும் வணக்கம். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் குரலையில் தொடங்க வேண்டிய நிதிநிலை அறிக்கையை தொடங்காதது எனக்கு வருத்தம் என்றாலும், நான் ஒரு திருக்குறளோடு தொடங்கிட விரும்புகிறேன். வஞ்ச மனத்தான் படிரொழுக்கம், பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்ற ஒரு வள்ளுவரனுடைய வாக்கு. நியாயவான்களைப் போல தேனொழுக பேசி உலகை ஏமாற்றும் வஞ்சகர்களை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பதை விட, அவர்களது உடலில் கலந்திருக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி எனப்படும் ஐம்பூதங்களுமே தமக்குள் கைகொட்டி சிரிக்கும் என்ற வள்ளுவரனுடைய வாக்கு இந்த நேரத்தில் மிக சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இதை நான் சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஏகோபித்த உணர்வுகளை மதிக்காமல், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் வஞ்சித்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று நாங்கள் விமர்சிப்பதை, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியலுக்காக விமர்சிக்கிறது என்றெல்லாம் புத்தாம் பொதுவாக சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த நிதிநிலை அறிக்கையை வாசித்தவர்களுக்கே அவர் உள் இருக்கக்கூடிய அந்த ஐம்பூதங்களே கைகொட்டி சிரிக்கும் என்ற நிர்மலா சீதாராமன் அவனுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் இந்த முறை தமிழ்நாடு என்ற சொல்லியும் சொல்லவில்லை, திருக்குறளையும் வாசிக்காமல் நிதிநிலை அறிக்கையை வாசித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிதிகளாக மிக முக்கியமானது இரண்டு முக்கிய பேரிடர்கள், அது சென்னை பகுதியில் ஏற்பட்ட பேரிடரமாக, இன்னொன்று வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டதுக்காக. இந்த பேரிடருக்காக கணக்கிடப்பட்டது 37,000 கோடி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்வையிட்டு பார்த்து இதில் அவசியம் இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து பேசிவிட்டு போனார்கள். தருவார்கள் என்று எதிர்பார்த்தால் நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் தரவில்லை. முடித்துவிட்ட பிறகு, பொறுப்பேற்ற பிறகு தருவார்கள் என்று எதிர்பார்த்தால் அதையும் தராமல் இன்றைக்கு 1 ரூபாய் கூட அதற்காக தர முடியாது என்று கைவிரித்திருக்கிறார்கள். ஆனால் குஜராத்திற்கு 1,000 கோடி ரூபாய் வெள்ளத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பேரிடர் கூட கிடையாது, வெள்ள பாதிப்புக்கு மட்டுமே. சென்னையினுடைய கட்டமைப்பை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றாக மெட்ரோ ரயில் திட்டம், இது நாங்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக 2020-21 பாஜக அரசால் அறிவிக்கப்பட்டு 2021 திரு அமித்ஷா அவர்களாலேயே தொடங்கி வைக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம், தொடங்கி வைக்கும்பொழுது சொல்கிறாங்க 62,000 கோடி தேவைப்படுகிறது. பொழுது 50% ஒன்றிய அரசு தரும், 50% மாநில அரசு செலவழித்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னது. 3 ஆண்டுகள் தொடர்கிறது, இதுவரையிலும் அதற்கான நிதியை தராமலேயே இழுத்தடிக்கப்படுகிறது. எப்போ பார்த்தாலும் கோவைக்கு எதுவுமே செய்யலை, அந்த மேற்கு மண்டலத்தையே திமுக புறக்கணிக்கிறதா அப்படின்லாம் ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்களுக்கு, கோவையிலும் மதுரையிலும் ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதற்காக கேட்டோம், அதற்கான நிதியை தருவார்கள் என்றால் ஒப்புதலையும் தரவில்லை, நிதி ஒதுக்கீடு பற்றியும் பேசப்படவில்லை. நான் மீண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்களை பேசுகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் அதிகமாக நகரமயமாகி இருக்கக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாடு. 10 முக்கிய நகரங்கள் கொண்டு இருக்கக்கூடியதாக இந்த ஒரு நகரமயமாக்கலுக்கு, இந்த நகரமயமாகுதலிருந்து தொழில் மயமாகுதல், இது பெரும் பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியதற்கு கட்டமைப்புகள் மிக அவசியம். ரோட்வேவாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், ஏர்வேயாக இருக்கட்டும், இவை அனைத்திற்கும் வழங்கப்பட வேண்டிய நிதியினை வழங்குவதில் பாரபட்சம் பார்க்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை தான் நாங்கள் வைக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாடு என்ற சொல் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை, திருக்குறள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் துணைக்கு திருக்குறளை அழைக்கக்கூடிய திருக்குறளும் கைவிடப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டிற்கு திருக்குறள் மீது காட்டுகிற பரிவுகள், பாசம் எல்லாம் வேஷம் என்கின்ற அளவிற்குத்தான் மோடி அரசு இருந்திருக்கிறது. எதை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, யாருக்கு நிதி கொடுப்பேன்னா, எங்கள் ஆட்சியை காப்பாற்றுற பீகார் நிதிஷ்குமாருக்கும், எங்கள் ஆட்சியை காப்பாற்றுற ஆந்திர பிரதேசிக்கானுக்கும் மட்டும்தான் தருவேன் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவையும் இன்றைக்கு வஞ்சித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிறது மோடி அரசு என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக முதல் சுற்றில் சொல்ல கடமைப்பட்டு. நன்றி. முதல் கட்ட பார்வையை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடுன்ற பெயரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, திருக்குறளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு.
பேரிடர் கால நிதி எதிர்பார்த்தோம், அதுவும் கிடைக்கல அப்படின்னு என்னெல்லாம் எதிர்பார்த்தோம் அதெல்லாம் கிடைக்கல அப்படின்றத பட்டியலிட்டு இருக்கிறார்.